ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி உளுத்தங்களி. உளுத்தங்களி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வந்து எப்படி இதை செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்தால் அதை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டம்ளரோ இல்லை குட்டி பவுலோ எது இருக்கோ எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஒரு கப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு களி மாவு, இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி செய்யணும்னு, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் அளவு தான் செய்ய போகிறேன். ஸோ நான் எடுத்திருக்க கப்பில் ஒரு கப் மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த ஒரு கப் மாவை நம்ம வந்து தண்ணியில் கரைச்சிக்க போகிறோம். ஏன்னா கரைச்சிட்டா தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் வரும் ஈஸியாக. ஸோ ஒரு கப் மாவுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கிறேன். விஸ்க் இருந்தால் நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணலாம், கை வச்சே கரைச்சிக்கிறேன் நான். அப்போ தான் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்மளால் ஸ்மூத்தாக கரைக்க முடியும். இந்த மாவு ஒன்றுமே இல்லைங்க, கருப்பு உளுந்தா என் பச்சரிசியை நான் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு வேணுமோ உளுத்தங்கஞ்சியோ இல்லைனா உளுத்தங்கள்ளியோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கட்டிகள் இல்லாமல் இதை வந்து நம்ம நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெல்லத்தை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் வெல்லங்கிறது ஸ்வீட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணால் நீங்கள் 1/4 கப் எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1 கப் தண்ணி, சும்மா அந்த வெல்லம் கரையிறதுக்காக தான். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இது கூட வந்து நான் ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். இது வந்து பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லத்தை கரைக்கிறதுக்காகவும் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம மண் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக சும்மா அடுப்பில் வச்சு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து சூடு பண்ணிங்கன்னா போதும். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் சர்க்கரைலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டிஷ் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். அதனால் வெல்லம் ஒரு கருப்பட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நான் 2 கப் தண்ணி, அதே கப்பில் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக நம்ம முதல்ல மாவு கரைக்க ஒரு 2 கப்பு, இப்போ ஒரு 2 கப்பு, வெள்ளத்தில் ஒரு 1 கப், 5 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து காட்டுறதுக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவை இதில் ஊற்றிட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். கை விடாமல் கிளறணும், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மாவு நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வச்சுருந்தீங்கன்னா கருப்பட்டி, அதை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் கிளறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, நெய் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக உங்களுக்கு வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லேயே ஒரு 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவைப்படும். அப்பப்போ நடுவு நடுவில் நீங்கள் 2 ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து கிளறணும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் இப்போ பசங்க எல்லாம் சாப்பிட்றதில்ல, பட் நம்ம வந்து அவங்களுக்கு பழக்கணும். மந்த்லி ஒன்ஸ் அது இந்த மாதிரி களி எல்லாம் கிளறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உளுத்தங்களி எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்காதுல்ல, ஆனால் அதை இப்போ நம்ம ஒரு ரெகுலர் ஃபுட்டாக அப்போல்லாம் சாப்பிட்ருந்தாங்க, இப்போ நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு அந்த மாதிரி இருந்தது நல்லா வந்து களி ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு தான் இருக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு டார்க் சாக்லேட் மாதிரி இருக்குது பாருங்கள், மெல்டட் டார்க் சாக்லேட் மாதிரி இருக்குது இது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்வா சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு அரோமா பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த நல்லெண்ணெயும் அந்த உளுந்தும் சேர்ந்து ஏலக்காய் வாசனையோட வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், முதல்ல கிளறினதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் நம்ம கரண்டியோடவே வந்து அது ஒட்டிக்கிட்டு வரும். கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் கரண்டி கூடவே சேர்ந்து சுற்றி சுற்றி வர மாதிரி வரும். அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா அது தெரிக்கும் போது வந்து மேலெல்லாம் பட்டால் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு லாங்கான கரண்டி வச்சு நீங்கள் கிளறுங்க, கிட்ட வச்சு கிளறாதீங்க.
இது வந்து ஜென்ரலாகவே பியூபர்ட்டி டைமில் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. பட் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே இது வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த ரெசிபி. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் அந்த ஆயிலெலாம் வந்து ஓரம் பிரிஞ்சு வந்து அது அப்படியே கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், இதுதான் பதம், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அது கட்டியாகும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட உளுத்தங்களி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கார்னரில் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஸ்பூனில் கையிலலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும், அதுதான் பதம். நம்ம இப்போ அதை வந்து ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான உளுத்தங்களி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்க மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டுமே நல்ல ஒரு ஹல்வா மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.